Good evening students, I want to share with you something regarding PGTRB examination and also John Keats. John Keats வந்து younger romantics, elder romantics சொல்கிறாங்க. Romantic age started with the publication of the small book called Lyrical Ballads in the year 1798. 1798ல Lyrical Ballads என்ற புத்தகத்தோட வந்து அந்த லிரிக்கல் பேலட்ஸோட வந்து ரொமான்டிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த லிரிக்கல் பேலட்ஸில் யார் யாரெல்லாம் வந்து கோ ஆத்தர்ஸ்னாக்கா வந்து வேட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ் இவங்க தான். அந்த யங்கர் ரொமான்டிக்ஸ் சொல்கிறது கீட்ஸ் ஷெல்லி, பைரன் இவங்கெல்லாம் வந்து யங்கர் ரொமான்டிக்ஸு. இதில் வந்து ஜான் கீட்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா, ஜான் கீட்ஸை பற்றி சொல்லணுனாக்கா, ஜான் கீட்ஸ் வாஸ் பார்ன் இன் த இயர் 1795 அண்ட் டைட் இன் த இயர் 1821. ஜான் கீட்ஸ் வாஸ் பார்ன் இன் த இயர் 1795 அண்ட் டைட் இன் த இயர் 1821. தட் மீன்ஸ் ஹி லிவ்டு இங்கே ஒரு 21 வருஷம், அங்கே ஒரு 4 வருஷம், அதாவது 5 வருஷம் வச்சுக்கிட்டால் கூட 26 இயர்ஸ் தான் வந்து வாழ்ந்திருக்கார் ஜான் கீட்ஸ். டைட் அட் த யங் ஏஜ் ஆஃப் 26. ஹி லிவ்டு ஒன்லி 26 இயர்ஸ் இன் திஸ் பேக். பட் ஹீஸ் போயம்ஸ் அண்ட் த எஃபெக்ட் இஸ் ஸோ கிரேட் தட் வி ஸ்டில் ரீடிங் ஜான் கீட்ஸ்ன்னு சொன்னால் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஹி லிவ்டு ஒன்லி 26 இயர்ஸ் இன் திஸ் எர்த், ஆன் திஸ் எர்த். இந்த பூமியில் 26 வருஷம் தான் வாழ்ந்திருக்கார் ஜான் கீட்ஸ். The last and youngest of the later revolutionary group. அதாவது பிற்கால ரெவல்யூஷனரி புரட்சிகரமான குரூப்பில் அவர் வந்து லாஸ்ட்டு, அதே சமயத்தில் இளமையானவர். த லாஸ்ட் அண்ட் த யங்கஸ்ட் ஆஃப் த லேட்டர் ரெவல்யூஷனரி குரூப். வி ஹேவ் அ ரிமார்க்கபிள் கான்ட்ராஸ்ட் போத் வித் பைரன் ஆன் த ஒன் சைட் அண்ட் வித் ஷெல்லி ஆன் தி அதர். கீட்ஸ் வாஸ் நெய்தர் எ ரிபல் நார் எ யூட்டோப்பியன் ட்ரீமர். கீட்ஸ் வந்து ஒரு ஷெல்லி மாதிரி ஒரு ரிபல் கிடையாது, அதே மாதிரி யூட்டோப்பியன் ட்ரீமர், அதாவது பைரனை போல் வந்து ஒரு யூட்டோப்பியன் ட்ரீமரும் கிடையாது அப்படின்னு கீட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜான் கீட்ஸ் டைடு வென் ஹி வாஸ் 25 இயர்ஸ் ஓல்டு. ஹி ஹேட் நோ சிம்பத்தி வித் ஷெல்லிஸ் ஹியூமனிட்டேரியன் சீல். அதே மாதிரி ஷெல்லியை போல் அவருக்கு வந்து ஹியூமனிட்டேரியன் சீலும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து கீட்ஸை பற்றி சொல்கிறதுனா, கீட்ஸ் டைட் ஆஃப் கன்செப்ஷனுங்கிற ஒரு வியாதி அந்த காலத்தில் இருந்துச்சு. கன்செப்ஷன்னா இப்போ உள்ள டிபி தான். கீட்ஸ் டைட் ஆஃப் கன்செப்ஷன் பிஃபோர் ஹி கம்ப்ளீட்டட் இஸ் 26th இயர். 26 வயசு முடிக்கிறதுக்குள்ளேயே கீட்ஸ் வந்து இறந்துட்டார். கீட்ஸ் டைட் ஆஃப் கன்செப்ஷன் பிஃபோர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் இஸ் 26th இயர் அண்ட் இஸ் தஃபோர் இன் ஷெல்லிஸ் ஃப்ரேஸ் ஒன் ஆஃப் த இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ரினோன். அதாவது அவருடைய புகழ் வந்து ஒரு நிறைவேறாத அன்ஃபுல்ஃபில்டுன்னா அவர் இன்னும் வாழ்ந்திருந்தாருன்னா அவரோட புகழ் அதிகமாக போயிருக்கும். அதனால் வந்து கீட்ஸை பற்றி ஷெல்லி சொல்கிறார். ஷெல்லிஸ் ஃப்ரேஸ் ஷெல்லி ப்ரைஸிங் கீட்ஸ் எனக்கு டைட் ஆஃப் கன்செப்ஷன். கீட்ஸ்னா கீட்ஸ் வந்து டிபி என்ற வியாதி, அதாவது இந்த கன்செப்ஷனுங்கிற வியாதினால் இறந்தப்போ அந்த காலத்தில் டிபிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருந்திருக்கு. இப்போ கீட்ஸ் அதனால தான் இறந்துருக்காரு. அதே போல் இந்த ராமானுஜம் அவரும் வந்து இந்த டிபினால் தான் இறந்துருக்காங்க. கீட்ஸ் டைட் ஆஃப் கன்செப்ஷன் பிஃபோர் ஹி ஹட் கம்ப்ளீட்டட் இஸ் 26th இயர் அண்ட் தர்ஃபோர் இன் ஷெல்லிஸ் ஃப்ரேஸ் ஒன் ஆஃப் த இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ரினோன். ரினோன்னா ஃபேம் புகழ். அன்ஃபுல்ஃபில்டுனா நிறைவேறவில்லை, முழுமை பெறவில்லை. ஏன்னா 26 வயசுலே ஹேட் ஹீ லிவ்டு லாங், ஒரு 6 வயசு மட்டும் வாழ்ந்துருந்தா ஷேக்ஸ்பியர் போலவோ அல்லது மற்றவங்களை போல வாழ்ந்துருந்தா கீட்ஸ் எப்படி ஒரு பிரபலமான ஒரு ஃபர்மிடபுள் ஃபோர்ஸாக இருந்திருப்பார். அதனால் அலவன்ஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் மேட். கொஞ்சம் அவருக்கு சலுகை காட்டணும். ஏன்னா 26 வயசில் ஒரு பாயிண்ட் எப்படி எழுத முடியும்? ஆல்வேஸ் மேட் ஃபார் த இம்மேச்சூரிட்டி. சம் பீப்புள் மே ஃபைண்ட் ஃபால்ட் வித் தீஸ் போயம்ஸ். அந்த போயம்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்குது, முதிர்ச்சி அடையலை அப்படிங்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேரக்டர் ஆஃப் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க். எல்லாமே வந்து அவர் பரிசோதித்து பார்த்தது தான். எக்ஸ்பெரிமெண்டல் கேரக்டர், இம்மெச்சூரிட்டி, தீஸ் ஆர் த அக்யூசேஷன்ஸ் லெவல்ட் அகேன்ஸ்ட் ஜான் கீட்ஸ்.
அவரை எதிர்த்த குற்றச்சாட்டுகள் வந்து இதுதான். முதிர்ச்சி அடையலைன்னா அவர் 26 வயசில் இறந்து போயிட்டார். அதனால் நீங்கள் வந்து ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா அந்த சலுகையோடு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறார். இதை வந்து ஒரு கன்செஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹி டைட் யங் அட் தி ஏஜ் ஆஃப் 26. ஹிஸ் ஜீனியஸ் வாஸ் ரைப்பனிங் ஸ்டெடிலி அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ப்ரீமெச்சூர் டெத். அவர் அகால மரணம், ப்ரீமெச்சூர் டெத் அப்போ தான் அவருடைய அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. His genius was ripening steadily at the time of his premature death. ஸோ அலவன்ஸ் மஸ்ட் தஸ் ஆல்வேஸ் பி மேட் ஃபார் த இம்மேச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேரக்டர். அலவன்ஸ்னால் ஒரு சலுகை காட்டணும் அப்படின்னு ஷெல்லி வந்து கீட்ஸை பற்றி சொல்கிறார். வைல் ஜட்ஜிங் த போயம்ஸ் ஆஃப் கீட்ஸ் யூ ஹேவ் டு கிவ் சம் கன்செஷன் பிகாஸ் ஹி டைட் ஸோ யங். ஹிஸ் ஜீனியஸ் வாஸ் ரைப்பனிங் ஸ்டெடிலி அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ப்ரீமெச்சூர் டெத் அண்ட் வி கேன் மெஷர் ஹிஸ் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அஸ் வெல் அஸ் ஆர்டிஸ்டிக் க்ரோத் டியூரிங் த ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் மேன்ஹுட். அந்த மேன்ஹுட்டுங்கிற வந்து கொஞ்சம் வருஷம்தான் இருந்தார் அந்த childhood to manhood. By comparing his first little volume of verse published in 1817 or Endymion gnadu Keats eludinadu which appeared the next year with the contents of his third or last volume, the volume of 1819, and especially with the great Ode to Autumn, Ode to Autumn, the Ode to Autumn, Ode to Nightingale, Ode on a Grecian Urn, idala vandu John Keats eludinadu. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு ஆட்டமில் பார்த்தீங்கன்னா தி ஆட்டம் சீசன் இஸ் கன்ஸ்பைரிங் வித் த யங் சன் ஹவு டு லோட் த ட்ரீஸ் வித் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இந்த ஆட்டம் சீசனை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது இந்த ஆட்டம் சீசன் அதாவது இந்த இலையுதிர் காலம் சூரியனோடு சேர்ந்து கன்ஸ்பயர் ஒரு சைத்திட்டம் போடுதோம் எப்படி இந்த மரத்தெல்லாம் பழத்தோட வெயிட்டு தாங்காமல் விளைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் இமேஜினேஷன். அட் தி ஏஜ் ஆஃப் 26 அவர் வந்து அவ்வளோ பெரிய இமேஜினேஷன் அவருக்கு வரங்கிறது மிகப்பெரிய விஷயம். அண்ட் தென் ஓட்டிய நைட்டிங்கேல் அந்த ஊடான கிரீஷியன் ஆன் கிரூடான கிரீஷியன் ஆனில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜான் கீட்ஸு ஹேட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹேட் அவர் ஸ்வீட்டர் கேட்ட பாடல்கள் இனிமையானவை ஆனால் கேட்காத பாடல்கள் அதை விட இனிமையானவைன்னு சொல்கிறாரு. பட் ஈவன் அஸ் இட் இஸ் ஹிஸ் பிளேஸ் இஸ் அஷ்யூர்ட். ஆனால் ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா ஃபயர்ஸோட வந்து அவருடைய இடம் வந்து உறுசியப்பட்டிருக்கிறது. ஹிஸ் பிளேஸ் இஸ் அஷ்யூர்ட் ஷெல்லி ப்ரொஃபசிட் ப்ரொஃபசிட்னா தீர்க்க தரிசனம் ப்ரெடிக்டட். ஷெல்லியுடைய அதாவது கீட்ஸுடைய இடம் வந்து வித் என்டியூரிங் டெட் அதாவது இறந்து போனாலும் இப்பொழுதும் உயிர் வாழ்கிற பயர்ஸோட கீட்ஸோட இடம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஷெல்லி ப்ரொஃபசிட் ப்ரெடிக்டட் தட் வித் த என்டியூரிங் டெட் இறந்து போனாலும் அவங்க வாழ்கிறாங்க அப்படிப்பட்ட பயர்ஸோட கீட்ஸுடைய இடம் வந்து அஷூர் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு ஷெல்லி சொல்கிறார். ஹிஸ்டாரிக்கலி என்னென்ன காரணங்கள்னா மூன்று காரணத்துக்காக கீட்ஸோடைய இடம் வந்து அஷூர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் 3 reasons. ஃபர்ஸ்ட், ஆன் தி சைட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் இஸ் த மோஸ்ட் ரொமான்டிக் ஆஃப் தி ரொமான்டிக் பைட்ஸ். ரொம்ப ரொமான்டிக் பைட்ஸ் இல்லையா ரொம்ப ரொமான்டிக்கானவர் அப்படிங்கிறாங்க. ஆன் தி சைட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் ஃபார்ம்லையும் ஸ்டைல்லையும் ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் ஹேண்ட்லிங் ஈவன் இஸ் க்ரீக் தீம்ஸ் அந்த க்ரீக் தீம்ஸ் எடுத்து அதிகமாக ஹேண்டில் பண்ணுவார். ஹெலனிக் தீம்ஸ் சொல்லுவாங்க கிரீஷியன் கிரேக்க நாட்டு இதெல்லாம் எடுத்துக்குவார். க்ரீக் தீம்ஸ் வித் எ லக்ஸூரியன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் எ வெல்த் ஆஃப் டீடைல் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ரிமூவ்ட் ஃப்ரம் த டெம்பரன்ஸ் அண்ட் ரிஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் ஹெலனிக் ஆர்ட். ஹியர் இன் பர்டிகுலர் மீன் Particular, we note this entire rejection of the classic couplet for which following the lead of his friend Leigh-Hunt, he substituted couplets of the loose romantic type. Secondly, more than any other great poet of his time. அவர் காலத்தில் வாழ்ந்த எல்லா பெரிய பயிட்டை விட இ ரெப்ரசன்ட் த எக்ஸாஷன் ஆஃப் த இம்பல்சஸ் ஜெனரேட்டட் பை த சோஷியல் அப்ஹீவல் அண்ட் ஹியூமனிட்டேரியன் என்தூசியாசம் த ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷனை பற்றி அவர் ரொம்ப எழுதலை.
வித்யும் போயட்ரி பிரேக்ஸ் அவே ஃப்ரம் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்டெம்பரரி லைஃப். அதாவது அவர்காலத்து வாழ்க்கையிலேருந்து போயட்ரி வந்து பிரேக் பண்ணி போகுது, அதை தாண்டி போகுது, ரிட்டர்ன்ஸ் டு த பாஸ்ட், கடந்த காலத்துக்கு போகுது. டிவோர்ஸ் சிஸ்டம் ஃபார் சர்வீஸ் ஆஃப் பியூட்டி, அழகை பற்றி சொல்லுது. இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் தட் இஸ் சீம்ஸ் டு ஸ்டாண்ட் டெஃபினெட்லி அட் த எண்ட் ஆஃப் இஸ் ஏஜ். ஃபைனலி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் நன்திலெஸ் வெரி ஸ்ட்ராங் அப்பான் த போயட்ஸ் ஆஃப் த சக்சீடிங் ஜெனரேஷன். பின்வரும் போயட்ஸ்க்கு மேலே இவருடைய எஃபெக்ட், இவருடைய தாக்கம் வந்து அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறமா இப்போ வந்து நம்ம கீட்ஸ் முதல்ல வர்றாரா, ஷெல்லி முதல்ல வர்றாருன்னா நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வர்றாங்க. இப்போ ஐஜேகே கீட்ஸ் தான் முதல்ல வர்றாரு. கீட்ஸ் வந்து டைட் ஆஃப் கன்செப்ஷனுங்கிற ஒரு வியாதினால் அவர் வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஷெல்லி வர்றாரு. அது எப்படி ஐஜேகே எல்எம்என் ஓபிக்யூ ஆர்எஸ் அது மாதிரி தான் வந்து ஷெல்லி அதுக்கப்புறம் தான் வர்றாரு. ஷெல்லி இஸ் அ ரெவல்யூஷனரி பாயிட், அதனால தான் வந்து அவரை வந்து நம்ம பாரதியாரோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ பைரன் அப்படிங்கிற எப்படின்னா ரெவல்யூஷனரி ஐக்கனோ கிளாசம். ஐக்கனோ கிளாசம்ஸ்னாக்கா அந்த இமேஜஸ் எல்லாம் உடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரியார் சொல்லுவாங்க ஐக்கனோ கிளாஸ்ட் அப்படின்னா கடவுளை பற்றியெல்லாம் வந்து பெரிய ஒரு கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. அந்த கடவுளை பற்றிய கருத்துக்களை அவரை பெரியார் உடச்சி எடுத்தது போல் பைரன் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஐக்கனோ கிளாஸ்ட். ஆனால் பர்சி பைஷி ஷெல்லி ஆன் த கான்ட்ரரி இஸ் அ ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட். அவரும் ஒரு ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஓட்டு வெஸ்ட் விண்டில் கூட ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்டிமிசமாக அவர் சொல்கிறார். ஆப்டிமிசம்னா அவர் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் சொல்கிறார். இஸ் அவர் அவர் ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட். வெரஸ் பைரன் இஸ் அ ரெவல்யூஷனரி ஐக்கனோ கிளாஸ்ட், ஷெல்லி இஸ் த ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட் அண்ட் அவர் ஒன் பொயட்டிக் ப்ராஃபிட் ஆஃப் ஃபெய்த் ஹோப் இன் எ வேர்ல்ட் விச் ஃபார் த மொமெண்ட் ஹேர் லாஸ்ட் போத். அதான் அந்த காலத்தில் அந்த உலகத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படிங்கிறான். ஃபெய்த் அண்ட் ஹோப் ரெண்டுமே அந்த உலகத்தில் போயிட்டு அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து இவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஃபெய்த்தையும் ஹோப்பையும் சொல்கிறாரு, கொண்டு வர்றாருங்கிறாங்க. அவர் ஒன் பொயட்டிக் ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா தீர்க்க தரிசி ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹோப் இன் எ வேர்ல்டு, நம்பிக்கையும் கொண்டு வர்றாரு. விச் ஃபார் த மொமெண்ட் ஹேர் இந்த உலகத்தில் ரெண்டுமே இழந்துட்டு இழந்த உலகத்தில் அதை கொண்டு வர்றாருங்கிறாங்க. அப்புறம் ஈ வாஸ் த சன் ஆஃப் அ டோரி ஸ்கொயர். அவர் வந்து ஒரு டோரி ஸ்கொயருடைய பையன். வாஸ் பார்ன் இன் 1792, 1792 வருஷம் பிறக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் சம் அன்ஹாப்பி இயர்ஸ் ஆஃப் ஈட்டன், ஈட்டன்கிறது ஒரு காலேஜ் அல்லது ஸ்கூல் பேர், அதில் சில ஒரு அன்ஹாப்பி இயர்ஸ் ஒரு சந்தோஷமாக அவருடைய பள்ளி வாழ்க்கை அமையலை. வேர் ஹி வாஸ் நிக்னேம் த மேட் ஷெல்லி. ஏன்னா இவர் வந்து ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இருந்ததுனால அவர் வந்து பைத்தியக்காரன் சொன்னாங்க. அவருடைய பட்டப்பேர் வந்து மேட் ஷெல்லின்னு பேர். சரி, அங்கேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறார். ஃப்ரம் ஈட்டன் டு அங்கே வந்து மேட் ஷெல்லின்னு சொன்னாங்க ஈட்டன் ஸ்கூலில். அங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படித்து என்ன பண்ணார், வென்ஸ் அங்கேருந்து, வென்ஸ்னா ஃப்ரம் தேர் அங்கேருந்து. ஹவவர் ஹி வாஸ் சூன் எக்ஸ்பெல்டு ஃபார் பப்ளிஷிங் எ பேம்ப்லெட். பேம்ப்லெட்னா பாம்னா கை, கையெழுத்து பிரதி, அதாவது கையால் எழுதி வெளியிடுறது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை விட்டு அவரை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஹி வாஸ் எக்ஸ்பெல்டுனா சென்ட் அவுட் ஃபார் ஏன் அந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்தீசம். அந்த காலத்தில் சர்ச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதாவது கடவுள் மேலே யாராவது தப்பு சொன்னால் வந்து ஹெரிட்டிக்னு சொன்னாங்க. அதாவது துவேஷம், அதாவது கடவுளை வந்து தப்பாக சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப, அதுக்கு தான் வந்து இந்த ஜோனா ஃபார்க்கை கூட உயிரோடு எரிச்சு விட்டாங்க. இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவங்கள வந்து கொளுத்தி விட்டாங்க. அந்த மாதிரி ரிலிஜியனை பெருசாக மதிக்கும்போது இவர் வந்து நெசசிட்டி ஆஃப் ஏத்தீசம். ஏத்தீசம்னா பகுத்தறிவாதம், நாத்திகவாதம், கடவுள் இல்லைங்கிறது. அது வந்து இப்போ நாத்தியவாதத்தின் இன்றியமையாமைன்னு ஒரு புக் எழுதின, ஒரு கையெழுத்து பிரதி நடத்தினதுனால ஹி வாஸ் எக்ஸ்பல் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபர்ட். அப்புறம் வந்து அந்த இல் அட்வைஸ்டு மேரேஜ் வித் எ மியர் ஸ்கூல் கேர்ள், ஒரு ஸ்கூல் கேர்ளை கிளைம் பண்ணிக்கிறார். ஹேரியட் வெஸ்ட் ப்ரூப், அவருக்கு வந்து ரப்சர், ரெண்டு பேரும் சண்டை வந்துடுச்சு. லெட் டு ஓப்பன் ரப்சர் வித் இஸ் ஃபேமிலி அண்ட் ஷெல்லி ஃபவுண்ட் இஸ் அட்ரிப்ட். அட்ரிப்ட்னா திசை மாறி போகிறது. ஆஃப்டர் த ட்ராஜிக் டெத் ஆஃப் இஸ் யங் ஒய்ஃப், தனது இளம் வயது மனைவி இறந்து சோகமான இறந்து போனவனே, ஹி மேரிட் மேரி, த டாக்டர் ஆஃப் வில்லியம் காட்வின். மேரியை வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. த டாக்டர் ஆஃப் வில்லியம் காட்வின் ஹூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இஸ் மைண்ட் வாஸ் ஆல்ரெடி இம்மென்ஸ். அவர் மேலே உள்ள தாக்கம் அது இம்மென்ஸ்னா வெரி கிரேட். த செகண்ட் யூனியன் ப்ரூவ்ட் எ வெரி ஹாப்பி ஒன், இந்த ரெண்டாவது கல்யாணம் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபாரின் மேரி ஹி ஹேட் அ இன்டலெக்சுவல் கம்பேனியன், அதாவது மேரியிட்ட வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஒரு அறிவுபூர்வமான கம்பெனி கிடச்சிது. அண்ட் கம்ஃபர்ட்னா ஒரு
வசதி ஒரு சொகுசு அண்ட் ஸ்டே அமிட் ஆல் த ட்ரபிள்ஸ் அரைசிங் ஃப்ரம் குவாரல்ஸ் வித் இஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸுடைய உள்ள சண்டைகள்லாம் இல்லாமல் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக வசதியாக இருந்ததுக்கு அவர் இரண்டாவது மனைவி ஒரு காரணமாக இருந்தாங்க. அண்ட் லா சூட்ஸ் வழக்குகள் போட்டாங்க அபவுட் இஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இஸ் சில்ட்ரன் அண்ட் இஸ் ஓன் ஹைலி ஸ்ட்ரங் டெம்பரமெண்ட் அண்ட் ஃப்ராஜைல் ஹெல்த். ஃப்ராஜைல் ஹெல்த்னு அவருடைய ஃப்ராஜைல்னால் வீக்கு, இந்த கண்ணாடியில் போட்டிருப்பாங்க ஃப்ராஜைல் ஹேண்டில் வித் கேர்னா கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடும், அந்த மாதிரியான ஹெல்த் அவருக்கு இருந்துச்சு. இன் 1818 ஹி லெஃப்ட் இங்கிலாந்து ஃபார் இட்டலி, அதாவது இங்கிலாந்துலேருந்து இட்டாலி நாட்டுக்கு போகிறாரு. அண்ட் 1822 வாஸ் ட்ரவுண்ட் வைல் சைலிங் அக்ராஸ் த பே ஆஃப் ஸ்பீசியா. 1822 வருடம் வந்து நீரில் மூழ்கி இறந்துடுறாரு, கடலில் மூழ்கி இறந்துடுறாரு. இதே தான் கீட்ஸும் அப்படியே தான், ஷெல்லியும் அப்படி தான். கீட்ஸ் வந்து டைட் ஆஃப் கன்சப்ஷன் அட் தி ஏஜ் ஆஃப் 26, வேரஸ் ஷெல்லி வந்து 1822 வருடம் இறக்கிறாரு. அப்படின்னு சொன்னால் அது எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பாருங்களேன். செவன்டீன் 92, அதில் ஒரு 8 வருஷம், இதில் ஒரு 22 வருஷம், 30 வருஷம் வாழ்ந்திருக்கார். அதாவது ஷெல்லி லிவ்டு 30 இயர்ஸ், வேறு ஸ்கீட்ஸ் லிவ்டு ஒன்லி 26 இயர்ஸ். பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய எஃபெக்ட் தான் வந்து ரொமான்டிக் போயிடுச்சுன்னா வேட்ஸ்வர்த் கோல்ரிட்ஜ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஹைலி எஃபெக்டிவ் பவர்ஃபுல் ரெவல்யூஷனரி போயிடுச்சுன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் தான். ஆனால் பாருங்கள், ஒருத்தர் வந்து டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 26 டியூ டு கன்சப்ஷன், அதர் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 30 வைல் பை ட்ரவுனிங். ட்ரவுனிங்னா நீரில் மூழ்கி இறக்கிறது. அப்போ வந்து ஷெல்லியுடைய போயம்ஸ்னு கேட்டால் வந்து ஐ வென்ட் டு ஒன் இன்டர்வியூ. அப்போ நான் சொன்னேன், வாட் போயம்ஸ் ஆஃப் ஷெல்லி ஹேவ் யூ ரைட் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ ரைட் ஒசிமாண்டியஸ், மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், யூ சி மீ ஒர்க்ஸ் இ மைட்டி அண்ட் டிஜெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு போயத்தை நான் சொன்னேன். அது வந்து இட் இஸ் எ சானட் போயம் ஆஃப் 14 லைன்ஸ். உடனே அந்த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல், அது ரொம்ப படித்தவரா என்ன தெரியல, இந்த போயத்தை நடத்தி தான் நான் வந்து பாலிடெக்னிக்கில் வேலை வாங்கினேன். அதாவது எஸ் ஒசிமாண்டியஸ் அப்படின்னு ஒரு கிங் இருக்கான், அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த பெடஸ்டலில் என்ன எழுதியிருக்குன்னா, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் சி மை ஒர்க்ஸ் இ மைட்டி அண்ட் டிஜெக்டட் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. என் பேர் வந்து ஒசிமாண்டியஸ், என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க, நீங்களாம் பெரிய மன்னராக இருப்பீங்க, ஆனால் என்னோடய பேலஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஜெக்ட் ஆகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு காலும் ஒரு தலை மட்டும்தான் தலைக்கீழே உடஞ்சி உளுந்து கிடக்குது. அந்த ஃப்ரௌன் ஆஃப் த அந்த எம்பரர், அந்த முகத்தில் வந்து அந்த ஃப்ரௌன், அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்கு தான் இருக்க வழிய, அந்த டைம் டிஸ்ட்ராய்ஸ் எவ்ரி திங் அப்படிங்கிற ஷெல்லியுடைய தீம் தான் அதில் இருக்குது. இந்த 14 லைன்ஸ் பாயிண்ட் நடத்தினோடனே இந்த பாலிடெக்னிக்கில் உள்ள ஒரு பிரின்ஸிபல் உடனே எனக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டார். ஆனால் இதே வந்து அந்த ஸ்கூலில் சொல்லும்போது அவன் என்ன கேட்குறாங்கன்னா, ஹேவ் யூ ரைட் எனி ஆஃப் த லாங்கர் பீசஸ் ஆஃப் ஷலை அப்படின்னு கேட்டார். அது மாதிரி சென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டார். என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் அதை பார்க்குறேன். சென்சிங்கிறது வந்து ரொமான்டிக் ட்ராமா ஆன் யூ சப்ஜெக்ட் ரியலி டூ ஹாரிபிள் ஃபார் ட்ரீட்மெண்ட் விச் நந்திலஸ் ரைசஸ் இன் பிளேஸ் ஆஃப் யூ ஹைட் ஆஃப் ட்ராஜிக் இன்டென்சிட்டி. அந்த ட்ராமாவாம், அது வந்து ஒரு ட்ராஜிக் ட்ராமாவாம், அது சில இடங்களில் ட்ராஜிக் இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டினா அந்த ஒரு சோகத்துடைய தீவிரம் வந்து ரொம்ப பயங்கர ஹைட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வில்லியம் இப்போ டபிள்யூஹெச் ஹட்சன் தனது புக்கில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நன் ரைசஸ் இன் பிளேஸ் ஆஃப் யூ ஹைட் ஆஃப் ட்ராஜிக் இன்டென்சிட்டி. இந்த மாதிரி ட்ராஜிக் இன்டென்சிட்டியில் பயங்கர ஹைட்டுக்கு போகுது, அந்த அளவுக்கு நம்ம வந்து வேறு எந்த ஒரு புக்கிலையுமே நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட் ஆஃப் ட்ராஜிக் இன்டென்சிட்டி அந்த சென்சியில் வந்து கீட்ஸ் சாரி ஷெல்லி எழுதுனது வந்து ட்ராஜிக் இன்டென்சிட்டியில் ரொம்ப கிரேட்டாக இருக்குது. பிச் வி கேன் பேரலலாக நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, பை கோயிங் பேக் டு சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஆஃப் த எலிசபெத்தன் ஸ்டேஜ். நீங்கள் வந்து எலிசபெத்தன் ஸ்டேஜுக்கு போய் ஷேக்ஸ்பியரில் மட்டும்தான் அந்த ஒரு ட்ராஜிக் இன்டென்சிட்டியை பார்க்க முடியும், அல்லது ஷேக்ஸ்பியர் அல்லது கிறிஸ்டோஃபர் மார்வலாவாக இருக்கலாம், எலிசபெத்தன் ஸ்டேஜில் மட்டும்தான் அந்தளவு ஒரு ட்ராஜிக் இன்டென்சிட்டி. அதாவது ஷெல்லி வந்து சென்சியில் அந்த ரொமான்டிக் ட்ராமாவில் வந்து காற்று அந்த ட்ராஜிக் இன்டென்சிட்டி கேன் பி பேரலல் ஒன்லி இன் த ரைட்டிங்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் ஸ்டேஜ். அதாவது கிறிஸ்டோஃபர் மார்லோ அல்லது
பென் ஜான்சன் அல்லது ஷேக்ஸ்பியரில் மட்டும்தான் அந்த ட்ராஜிக் இன்டென்சிட்டியை பார்க்க முடியும்னு டபிள்யூஹெச் ஜான்சன் சொல்லியிருக்காரு. இந்த பாடி ஆஃப் ஷெல்லிஸ் ரைட்டிங்ஸ் டூ போயம் ஸ்டாண்ட் அவுட் சைட் எனி ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் தட் கேன் பி மேட். ஒன் இஸ் ஆடனைஸ். ஆடனைஸுங்கிறது கீட்ஸ் வந்து இறந்து போயிட்டார். அதாவது கீட்ஸ் எப்படி இறக்குறாருன்னா, ஹி டைட் பை ட்ரௌனிங் இல்லையா, இல்லை சாரி கீட்ஸ் டைடு பை கன்சப்ஷன். கன்சப்ஷனுங்கிற வியாதினால் அவர் இறக்குறாரு. ஷெல்லி தான் வந்து ட்ரௌனிங், எஸ்டின்னு ஞாபகம் வச்சுங்க, ஷெல்லி பை ட்ரௌனிங், கேசி கீட்ஸ் பை கன்சப்ஷன். கீட்ஸ் வந்து அந்த கன்சப்ஷனுங்கிற டிபி வியாதினால் அவர் இறந்துட்டார். அப்போ கீட்ஸ் இறக்கும் போது ஷெல்லி இருக்கார். அப்போ ஷெல்லி வந்து ஒரு எலிஜி எழுதுகிறார். அந்த போயம் தான் ஆடனைஸ் அப்படின்னு பேர். ஒன் இஸ் ஆடனைஸ். ஷெல்லி எழுதுனால ரெண்டு போயம்ஸ் வந்து அது வந்து எந்த ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷனும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அது ஒன் இஸ் ஆடனைஸ், எ ஸ்பிளெண்டட் எலிஜி ஆன் த டெத் ஆஃப் கீட்ஸ். அதாவது கீட்ஸ் இறந்தப்புறம் ஷெல்லி எழுதின ஒரு அற்புதமான ஒரு அஞ்சலி பாடல், த சென்சி அந்த ரொமான்டிக் ட்ராமா. இது வந்து ஷேக்ஸ்பியரால் மட்டும்தான் வந்து பேரலல் பண்ண முடிங்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஹீஸ் போயம்ஸ் ஃபால் இன் டு டூ டிவிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் பர்சனல் போயம்ஸ். ஷெல்லி ஜீனியஸ் வாஸ் எசென்ஷியலி லிரிக்கல். ஷெல்லி வந்து ரொம்ப லிரிக்கல் போயம்ஸ் தான் எழுதியிருக்காரு. அண்ட் ஹீஸ் மூட்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அஸ் அ லிரிக் போயட் ஹி ரேங்க்ஸ் வித் அவர் வெரி கிரேட்டஸ்ட். லிரிக்ஸ்னால் ஒரு ஸ்மால் போயம், அது வந்து எ போயம் விச் இஸ் சங் அக்கார்டிங் டு த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு அதை வாசித்தா அது பேர் லிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லயருங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இ ரேங்க்ஸ் வித் அவர் வெரி கிரேட்டஸ்ட் அண்ட் நோ ப்ரைஸ் வுட் பி எக்ஸசிவ் ஃபார் த எஸ்டி ஆஃப் ஃபீலிங் த லைட்னஸ் அண்ட் கிரேஸ் த ஃபெலிசிட்டி ஆஃப் ஃப்ரேஸ் அண்ட் த வெர்பல் மேஜிக். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வெர்பல் மேஜிக், வேட வார்த்தையிலேயே ஒரு மாயாஜாலம் காட்டுறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் டு ஓ டு த ஸ்கைலார்க், ஓ டு த க்ளவுட், the sensitive plant, ode to the west wind and a lament. In the second place there are the impersonal poems, dreamers, dreamer of dreams as he was. Shelley yet conceived it to the part of his poetic mission to become the inspirer and the guide of man. He had, as he confessed, a passion for reforming the world. அவர் வந்து ஒரு ரிஃபார்மர் அப்படிங்கிறாங்க, அந்த உலகத்தையே வந்து திருத்தன்னு நினைச்சார். அண்ட் ஹிஸ் பேஷன் பிளேசஸ் ஆஃப் டே கெயின் அண்ட் எ கெயின் இன் இஸ் பெட்ரி. இந்த உணர்ச்சி வந்து மீண்டும் மீண்டும் வந்து அது நெருப்பு போல வருது. அகெயின் அண்ட் அகெயின் இன் இஸ் பயிற்றி இன் ஃப்ளேம்ஸ் தட் நவ் ஃபியர்ஸ்லி லூரிட் அண்ட் நவ் நேச்சுரஸ்லி பியூர். எக்ஸ்பிளைன் இன் த ப்ரிஃபேஸ் டு த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம், ஈ பிலீவ் த ரியாக்ஷன் விச் ஹட் ஃபாலோ த ரெவல்யூஷன் தோ இன்எவிட்டபிள் வித் தோஸ் ஹூ தி டெம்பரரி ரியாக்ஷன். இன் குயின் மாப்ங்கிற ஒரு பாயம் எழுதியிருக்காரு. பட் த ஃபுல்லஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஷெல்லிஸ் ஃபெய்த் அண்ட் ஹோப். ஷெல்லியுடைய நம்பிக்கை எதில் பார்க்குறேன்னா, ப்ரமீத்தியஸ் ஆன் பவுன் இஸ் சூப்பர் லிரிக்கல் ட்ராமா. ப்ரமீத்தியஸ் ஆன் பவுனில் பார்க்கலாங்கிறார். இன் திஸ் ரீ அடாப்டேஷன் ஆஃப் த ஃபேமஸ் ஓல்டு கிரீக் மித், அதை தழுவி எழுதுகிறார். கிரேக்க மித்து, கிரேக்க கதை. த டைட்டன் ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் அஸ் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் மேன்கைண்ட் இன் இஸ் லாங் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் டிப்போட்டிசம் சிம்பலைஸ்ட் பை ஜூபிட்டர். அந்த அலிகிரி க்ளோசர் த மெக்னிஃபிஷன் கோரல் அவுட் பர்ஸ்ட் அவர் தி கன்சம்மேஷன் ஆஃப் த டிவைன் பர்பஸ் இன் அ ரீஜெனரேட்டட் வேர்ல்ட். கீட்ஸ், ஜான் கீட்ஸ். அப்புறமா ஜான் கீட்ஸை பற்றி சொல்கிறாங்க. கீட்ஸ் வந்து இ டைட் ஆஃப் கன்சப்ஷன் சொன்னோம். அப்போ கீட்ஸை பற்றி, கீட்ஸ் டைட் ஆஃப் கன்சப்ஷன் பிஃபோர் இயர் கம்ப்ளீட்டட் இஸ் 26th year. கீட்ஸ் இறக்கும்போது ஷெல்லி வந்து அரனைஸுங்கிற ஒரு எலிஜி எழுதுகிறாரு. அதே சமயத்தில் அவரை பற்றி போல்கிறாரு. அது 26 வயசுலேயே அவர் இறந்ததுனால சம் கன்சப்ஷன் ஷுட் பி கிவன் அப்படின்னு சொல்கிறாரு. கீட்ஸ் வந்து இது பியூட்டியை பற்றி சொல்கிறவர். அவருடைய போயம்ஸ் வந்து ஓட் ஆட்டம், ஓட் ஏ நைட்டிங்கேல், ஓடான கிரீஷியன், இதெல்லாம் வந்து அவருடைய போயம். அண்டு ஜான் கீட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா வந்து 26 இயர்ஸ். ஜான் கீட்ஸ் டைடு பிஃபோர் ஹி ரீச் 26 இயர்ஸ். கீட்ஸ் வந்து 26 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஷெல்லி வந்து 30 வருஷம் வாழ்ந்திருக்காரு. கீட்ஸ் ஹவுடி கீட்ஸ் டை, கீட்ஸ் டை ஆஃப் கன்சப்ஷன். கன்சம்ஷனில் கீட்ஸ் டை ஆஃப் கன்சப்ஷன். கன்சம்ஷனில் அவர் வந்து
இறக்கும்போது ஷெல்லி வந்து ஒரு எலிஜி எழுதுறாரு, அதான் வந்து அடனைஸுங்கிறது. மற்றபடி வந்து கீட்ஸோடைய கீட்ஸ் வர்ஷிப் டி பியூட்டி, அப்புறம் அவருடைய ஃபேமஸான போயம்ஸ் ஓட் டு ஆட்டம், ஓட் ஏ நைட்டிங்கேல் அண்ட் ஓட் ஆன் ஏ கிரீஷியன், அதெல்லாம் ஷெல்லியுடைய ஃபேமஸான போயம் வந்து ஷெல்லியுடைய ஃபேமஸான போயம்னு சொன்னால் வந்து ஓட் டு த வெஸ்ட் விண்ட், ஓட் டு ஸ்கை லார்க், ஓட் டு த கிளவுட் அப்படிங்கிறது. அது இல்லாமல் வந்து சென்ஷிங்கிற ரொமான்டிக் ட்ராமா சொல்கிறாங்க, அதோடைய ட்ராஜிக் இன்டென்சிட்டி வந்து விச் குட் பி பேரலல் டு ஒன்லி இன் த அப்புறம் ஸ்ரீ இது கீட்ஸை பற்றி சொல்லும்போது என்டிமியான், லேமியா, ஹைப்பீரியான், மிடிவியல் ரொமான்ஸ், லாபெல்லி டேம்ஸ் அண்ட் ஸ்மெர்சி. லாபெல்லி டேம்ஸ் அண்ட் ஸ்மெர்சின்னா அவர் அழகான பெண், அழகு இரக்கம் இல்லாதவள். இனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நேச்சர், தி சேம் பேஷன் ஃபார் சென்சுவஸ் பியூட்டி இஸ் ஸ்டில் தி டாமினன்ட் ஃபீச்சர். அது சென்சுவஸ்னால் நம்ம பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரி கண்ணுக்கு விருந்தளிக்கிறது, இந்த மாதிரி சென்சஸ், த சென்சுவஸ் பியூட்டி இஸ் அ கிட்ஸ் இஸ் அ கிரேட் சென்சுவஸ் ஃபைட்டு. கிட்ஸ் டைட் ஆஃப் கன்செப்ஷன். தேங்க்யூ. உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.